ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் செஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அலுவலக உதவியாளர் தேர்வுக்கு செயல்முறை தேர்வு எப்படி இருக்கும் அதற்கான குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜட்ஜு கூடையே தான் இருப்பாங்க அவர் வந்து என்னென்ன ஒர்க்கெலாம் சொல்கிறாரோ அதை வந்து ஒபே பண்ணி நடக்கணும் இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா இந்த வேலையை பொறுத்தளவு இதுதான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது சரிங்களா அவர் வந்து அதாவது ஜட்ஜ் வந்து எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஒபே பண்ணி நடக்கணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது வந்து நாளைக்கு ஒரு கேஸ் நடக்க போகுது அப்படின்னா இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ அதை வந்து நம்ம எடுத்து காலையில் ஜட்ஜு வரதுக்கு முன்னாடி அவரோட டேபிளில் எடுத்து வச்சிடணும் ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் ரேக்கில் போய் வச்சிடணும் இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து இருக்கும் அடுத்து வேறு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஒரு கேஸு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிச்சுட்டாரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்தடுத்த செஷனுக்கு வந்து அவரை அனுப்புவார் அடுத்த செக்ஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து அதை டைப் பண்ணுவாங்க டைப் பண்ணதை எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் அவுட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இருக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வந்து தான் அனுப்பி வைப்பாங்க எல்லா காப்பியும் கொடுத்து அது லாஸ்ட்டாக ஜெட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபைல் பண்ணி நம்ம வைக்கணும் சரிங்களா அடுத்து வேற என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இதுலேயோ வாய்தா இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சு வைப்பாங்க வந்து போய் வைக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் அந்த அடுத்து என்ன வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்டல் இந்த மாதிரி வந்து இந்த ஜட்ஜு ஃபஸ்ட்டு வந்து அந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குமோ அதை வந்து ஒரு பண்டலாக போட்டு தனித்தனியாக வந்து கட்டி கட்டி வச்சிருவாங்க இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ சில டைமில் வந்து ஜட்ஜ் வீட்டுக்கு அனுப்புவாங்க அங்கே இருக்க ஒர்க்கெலாம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து ஜட்ஜு வந்து இப்போ வந்து வெளி வெளியூருக்கு போகிறாரு அதாவது வெளி மாநிலத்துக்கு போகிறாரு அப்படின்னா கூடவே போயிட்டு ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இருக்கும் சரிங்களா வேறு அங்கே இருக்கிற வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ் அதையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா க்ளீனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது அதெலாம் வந்துட்டு நம்ம வந்து விருப்பப்பட்டு தான் போகிறோம் ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து எதுவுமே வந்து காட்டிக்கக்கூடாது எல்லா ஒர்க்கையுமே நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஆஃபீஸ் எஸ்டன்ட் அதாவது அலுவலகத்தை எப்படி பராமரிக்கிறது என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அதையும் வந்து சொல்ல போகிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இந்த செயல்முறை தேர்வுக்கு மொத்த மதிப்பெண்கள் ஐம்பது பட் ஆனால் நம்ம வாங்கக்கூடிய அதாவது அவங்க போடக்கூடிய குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சு இப்போ அங்கே வந்து ஒரு ஜட்ஜு வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பதினஞ்சு மார்க் வாங்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்து கூப்பிடுவாங்க இதில் வந்து என்னென்னது சோப்தார் அலுவலக உதவியாளர் வாட்டர்மேன் காவலாளி மற்றும் ரூம்பாய் பதவிகளுக்கு தான் நடக்குது சரிங்களா ஸோ இந்த அலுவலக உதவியாளர் தேர்வில் வந்து எழுத்து தேர்வில் வந்து நம்ம வந்து ஐம்பதுக்கு ஐம்பதே வாங்கினா கூட இந்த செயல்முறை தேர்வில் வந்து நம்ம பதினஞ்சு மார்க்கு வந்து வாங்கலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காது சரிங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா செயல்முறை தேர்வில் பதினஞ்சுக்கு கீழே பத்து மார்க் வாங்கினா கூட நம்ம அங்கே எக்ஸ் எக்ஸாமில் வந்து ஐம்பது மார்க் வாங்கினா கூட நமக்கு வந்து அந்த வேலை கிடையாது ஓகே இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமாக வாங்கி ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆகி இங்கே வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அலுவலகத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்முறை தேர்வு நடத்துவாங்க அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல் அலுவலகத்தை எப்படியெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை வந்து செய்ய சொல்லுவாங்க சரிங்களா செய்யவே சொல்லுவாங்க அடுத்ததாக வீட்டு பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு எதுக்காக அப்படின்னா அங்கே ஜட்ஜ் வீட்டில் போய் நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா அதுக்காக வீட்டு பராமரிப்பு அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாக முறை அதாவது ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்து இதை எப்படி வந்து கையாள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அடுத்ததான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலுவலக உபகரணங்கள் பொருட்களை பராமரித்தல் ஏதாச்சும் வந்து அலுவலக பொருட்களை கொடுத்து உங்ககிட்ட இதை வந்து அதாவது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம் இல்லைனா இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி வந்து பராமரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லை செய்ய சொல்லலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை உணவு பானம் எதற்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஜட்ஜுக்கு வந்து திடீர்னு காஃபி டீ குடிக்கணும் போல இருந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லைனா வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே கூட இதை செய்ய சொல்லலாம் செயல்முறையில் வந்து இதை செய்ய சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து இதர பரிமாறுதல் பரிமாறுதல் அப்படின்ற சாப்பாடெல்லாம் பரிமாற மாதிரி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பரிமாறுதல் மற்றும் இதர வீட்டு வேலைகள் அவர்களின் திறமைகளை பரிசோதிக்க செயல்முறை தேர்வுகள் நடத்தப்படும் சரிங்களா ஸோ இதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து தயாராக இருக்கணும் அடுத்ததாக வந்து சமையல்காரர் பதவிக்கு அதாவது மொத்தமாக தான் எடுப்பாங்க ஸோ இதில் வந்து செயல்முறை தேர்வில் அவங்க என்னெல்லாம் செய்ய சொல்லலாம் அப்படின்னா சமையல் திறன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் சமையல் திறன் அப்படின்றது எப்படி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு பிரியாணி செய்ய போகிறீங்க அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க எவ்வளோக்கு வாங்குவீங்க அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அடுத்ததாக வீட்டு பராமரிப்பு வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளும் முறை சுகாதாரம் உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை இது மேலே பார்த்த மாதிரியே தான் அப்படியே தான் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நூலக உதவியாளர் மற்றும் புத்தக மீட்பாளர் பதவிக்கு இந்த பதவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நூலகத்தில் வந்து புக்கெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது நூல்களை வந்து பராமரிக்கணும் இந்த புக்குனால் இங்கே தான் இருக்கணும் இந்த ரேக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எழுதி ஓட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் சரிங்களா ஸோ ரெஜிஸ்டார் அப்படின்ற போது நூலகத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்க அவங்க சைன் போட்டுட்டு போகணும் டைம் போட்டு போகணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் இப்போ புக்ஸ் யாராச்சும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க பேரை என்ட்ரு பண்ணணும் ஸோ அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அதை வந்து உடனே அதை வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து நமக்கு பேசிக்காக தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து நூலகத்தில் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே அடுத்ததான் வந்து இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதவி இடங்கள் வந்து ஐந்துல தான் ஐந்துக்கு மேலே இருந்தால் எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேரை ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிற ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க அடுத்ததான் நான்கை விட கம்மியாக இருக்கும்போது ஒரு போஸ்டிங்க்கு மூணு பேரை வந்து கூப்பிடுவாங்க இதுதான் கான்செப்ட் அடுத்ததான் ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிறவங்கள இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க அந்த இன்டர்வியூவோட மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னா பத்து மதிப்பெண்கள் இந்த பத்து மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து மூன்று மதிப்பெண்கள் எடுக்கணும் மூன்றை விட கம்மியாக இருந்தோம்னா அந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்காது சரிங்களா ஓகே அடுத்ததாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வரும்போது மன விழிப்பு நிலை நல்லா இருக்கணும் திறன்கள் நல்லா இருக்கணும் மன பாங்கு நல்லா இருக்கணும் ஒழுக்க நெறி நல்லா இருக்கணும் பண்பு மற்றும் தகுதியுடைமை ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும் நீங்கள் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணும் ஸோ ஃப்ரிஸ்காக இருக்கணும் அவங்க கேட்குற ஆன்சருக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற கொஸ்டினை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வேறு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது வந்து தெரிஞ்சால் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுங்க வேறு ஏதாச்சும் ஆன்சர் பண்ணி தவறாக மாட்டிக்காதீங்க சரிங்களா நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்புறம் இன்டர்வியூ ரெண்டுலேயும் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அடுத்து வந்து ஜாபுக்கு எங்கெங்கே போஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுவாங்க சரிங்களா இந்த போஸ்டிங் செலக்ட் அப்புறம் உங்களுக்கு வந்து வேலை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களின் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்றங்களுக்கோ அலுவலகத்திற்கோ அலுவலக பணிக்கோ அல்லது நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களின் வீட்டு பணிக்கோ அதாவது சமைத்தல் பாத்திரங்களை தூய்மை செய்தல் துணி துவைத்தல் தரையை தூய்மை செய்தல் கழிவறையை சுத்தம் செய்தல் ஸோ இந்த மாதிரி எந்த ஒர்க்னாலும் கொடுப்பாங்க நீங்கள் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் நடக்கும் சென்னையில் வந்து பேட்ச் பேட்சாக நடக்கும் சரிங்களா ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து கொஸ்டின்ஸு செயல்முறை எல்லாமே மாறி மாறி நடக்கும் ஓகே இந்த ஜாப்பை பற்றினா முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அலுவலக பொருட்களை பராமரித்தால் அலுவலகத்தை பராமரித்தால் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இதே சேனிட்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்குலாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த கிளீனிங் ஒர்க்குக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன் அது இல்லாமல் லைப்ரரிக்கு தனியாக வீடியோ போடுறேன் அது இல்லாமல் வந்துட்டு வாட்ச்மேன் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் போடுறேன் சரிங்களா ஸோ ப்ராக்டிகல்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது காலேஜெல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிகல்ஸ்ன்னு இருக்கும்போது அந்த உபகரணத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து எழுதுவோம் ஏய் அப்பாரேட்டா சிரிக்கோடு இந்த மாதிரி எழுதுவோம் இது நல்லா ஞாபகம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்பரேட்டா சிரிக்கோடு எப்படி செய்ய போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எழுதுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வைவா வாய்ஸ்னு ஒரு அஞ்சு மார்க் போடுவாங்க ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் எழுதுறதுக்கும் மார்க்குக்கும் அது இல்லாமல் செயல்முறையும் செய்யணும் சரிங்களா ஸோ எழுதுறதுக்குன்னு மார்க்கு கொடுத்தாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா அலுவலகத்தில் நீங்கள் என்னென்னலாம் பின்பற்றுவீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா அலுவலகத்துக்கு நான் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷுவலாக வருவேன் அடுத்து வந்து எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் அந்த மாதிரி எழுதணும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த பொருளையுமே வந்து நான் வந்து எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் வேறு சாட்டர்டே சண்டேயில் வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க சரிங்களா அலுவலகத்தை எப்படி பராமரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதுகிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அலுவலகத்தில் வந்து டஸ்ட்பின் பாக்ஸ் எப்போவுமே வச்சுருப்பேன் அதை நீட்டாக வச்சுருப்பேன் அந்த இதில் வந்து தேவையில்லாத காகிதங்கள்லாம் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஃபைல் பென்சில் பென்னு சனிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் ஃபைலெல்லாம் தனியாக அலைமாரியில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து மேஜையில் வந்து தூசி படாமல் எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பழைய புத்தகங்கள் பழைய படிவங்கள்லாம் இருந்து அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொருட்கள் எல்லாம் செதற விட்டு நான் வந்து போட மாட்டேன் எல்லாமே கரெக்டாக கரெக்டாக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து நான் எந்த பொருளை எடுத்தாலும் அதை வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்ததாக வந்துட்டு பழைய பொருட்கள் காலி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து புது பொருளாக வாங்குவேன் பழைய பொருள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக காலி பண்ணிவிட்டு தான் புது பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுங்க சரிங்களா அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஏதோ பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு சைடு வந்து சரியாக விழலை அப்படின்னு மீதி சைடு த இருக்கும்போது அந்த பேப்பரையும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எந்த பேப்பரையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா அடுத்ததான் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆஃபீஸில் என்னென்ன பொருட்கள்லாம் அன்றாடம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா பென்சில் பென்னு மார்க்கர்ஸ் ஹைலைட்டர்ஸ் ஷார்ப்னர் எரேசர் அப்புறம் வந்து ஸ்டாப்லர் அப்புறம் வந்துட்டு ஸ்டாப்லர் ரிமூவர் அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ரப்பர் பேண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் பிரிண்டர்ஸ் ஒய்ஃபை அதுக்கப்புறம் வந்து லேமினேஷன் சீட்ஸு ஃபைல்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் டயக்ராமில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பென்சில் சரிங்களா அடுத்ததாக வந்துட்டு கத்திரிக்கோள் அப்புறம் வந்துட்டு இந்த டேப்பு டேப் அதெலாம் வந்து பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இந்த த்ரெட்டு த்ரெட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபைல் பண்ணும்போது நம்ம த்ரெட்டு வச்சு ஃபைல் பண்ணிடலாம் அப்புறம் இந்த பின் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னா ஏதாவது ஷெட்யூல் போடும்போது அந்த பேப்பரை வந்து பின் பண்ணி நம்ம வந்து காட்டணும் சரிங்களா இன்னைக்கு இந்த கேஸ் தான் நடக்குது அப்படின்னா அதை பின் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பின் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த கிளிப்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பேப்பரை வந்துட்டு ஹோல் போடாமல் அந்த இது பண்ணுறதுக்காக பிடிக்கிறக்காக இந்த கிளிப்ஸை வந்து பேப்பர் கிளிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஷார்ப்னர் இது எரேசர் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் இது வந்து இங்க் எரேசர் இங்கையும் சேர்ந்து அழிச்சிக்கலாம் அடுத்த ரப்பர் பேண்ட்ஸர் ரப்பர் பேன்ஸ் எதுக்கு அப்படின்னா பெரிய வந்து ஷார்ட் ஷீட்லாம் இருக்குது அப்படின்னா ரவுண்டாக சுற்றி வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே வந்து ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த கிளிப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அட்டையில் வந்து பேப்பர்ஸை வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்ணணும் அது பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஹோல் போட்டு ஃபைலில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணலாம் அடுத்தது இது வந்து ஹைலைட்டர் ஒரு இதை வந்து மேக் பண்ணிவிட்டு அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம் அடுத்தது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டேப்லர் போட்டுவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இந்த டேப்பு இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டா அதுக்கு மேலே ஒட்டி வைக்கிறக்காக இந்த டேப்பை யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக இந்த டேப்பை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரவுன் கலர் டேப்பு அப்படின்னா வந்துட்டு ஒரு வந்து லேமினேஷன் பண்ணியாச்சு அதுக்கு கீழே வந்து கரெக்டாக புக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த சைடில் மட்டும் இதை ஒட்டி வைப்பாங்க அடுதான் இந்த ஒயிட் கலர் டேப்பு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சொவத்துலையும் ஒட்டணும் அது இல்லாமல் அதுக்கு மேலே பேப்பரையும் ஒட்டணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே ஒட்டும் இந்த டேப்பு இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இது இல்லாமல் இந்த வயர்ஸ் அந்ததுக்கெல்லாம் வந்து இன்னொரு டைப் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா அடுத்ததாக ஃபைல் ஃபைலில் இந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து என்ன ஃபைல் அப்படின்னா பாக்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன ஃபைலாக வச்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன ஃபைலை வந்து பைலட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற டாக்குமெண்ட் இதில் வந்து இந்த பாக்ஸ் ஃபைலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு ஒரு டேட் படி இந்த ஃபைலை வந்து இந்த பாக்ஸ் ஃபைலுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் இந்த ஃபைலை பாருங்கள் இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபைலை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸை வந்து கரெக்டாக இதில் வந்து வைக்கணும் அப்படின்னா இதை செட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ இதை வந்து உங்களுக்கு செயல்முறையாக கூட செய்ய செய்ய சொல்லலாம் அது வந்து நிறைய பேப்பர்ஸை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைங்க டேட் வைஸ் அப்படின்னா நீங்கள் டேட் வைஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இதற்கான செயல்முறை அடுத்ததான் என்ன அப்படின்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் இதில் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் ஸ்கில் தெரியும் அப்படின்னா வந்து டைப் பண்ண சொல்லலாம் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் அதாவது கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா உங்களை டைப் பண்ண சொல்லலாம் இல்லை மெயில் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம் கம்ப்யூட்டரில் ஸோ இது வந்து மோடம் மோடம் வந்து நெட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து பிரிண்டர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ டைப் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இதை வந்து பேப்பர்ஸை கட் பண்ணுறதுக்கு நம்ம கிழிச்சு போட்டால் அதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வெளியில் போயிடும் அது தெரியக்கூடாது அப்படின்றக்காக அதை வந்து இந்த மிஷினில் விட்டோன்னா எல்லாமே கிழிச்சு தூள் தூளா ஆக்கி வந்துடும் ஸோ இந்த மிஷினையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஊரெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்ததாக லேமினேஷன் ஷீட்ஸ் லேமினேட்ஸ் பண்ணி ஷீட்டை வந்து இந்த ஃபைல் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஒரு ஃபைல் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக வந்து ஆர்டர் வைஸாக வைக்கணும் அதை வந்து கலர் கலராக இந்த கேஸ்னால் இந்த கலர் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இல்லை வெளியில் கூடி அந்த ஃபைலில் வந்து எழுதி வைக்கலாம் நேமை எழுதி இந்த கேஸுக்கு வந்து இந்த ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்கலாம் சரிங்களா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே கூட அந்த ஃபைலில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி மேலே அந்த ஃபைலுக்கு மேலே வச்சுட்டோன்னா இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் சரிங்களா ஸோ இதோட இந்த செஷன் முடியுது இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்